வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாரத எழுத்தறிவு திட்டத்துக்கு இந்த வருஷத்துக்கு அதாவது 2023-24 வருஷத்துக்கு தேர்வாகி இருக்கிற தன்னார்வர்களுக்கான அறிவிப்பு தான் இது. ஒவ்வொரு வருஷமும் புது தன்னார்வர்கள் மூலம் இந்த பாரத எழுத்தறிவு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. 15 வயசுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவங்களுக்காக அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவும் கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த பாரத எழுத்தறிவு திட்டம். இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு சம்பளம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை 500 ரூபா வந்து கொடுப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் தன்னார்வலராக சேரணும்னா 10வது முடிச்சிருந்தாலே போதுமானது. உங்கள் ஏரியாவில் இருக்கிற 15 வயசுக்கு மேலே உள்ள எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க. இதுக்கான ஸ்டூடெண்ட்ஸை சம்மந்தப்பட்ட பள்ளிகள்லேருந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் நியரஸ்ட் ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணி ஹெச்எம் கிட்ட இந்த மாதிரி நான் பாரத எழுத்தறிவு திட்டத்தில் தன்னார்வலாக செயல்பட விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களை அப்பாயின்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு வருஷம் இந்த திட்டத்தில் நீங்கள் தன்னார்வலராக செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க, புது வாலண்டியர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான கற்றல் உபகரணங்களை ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க. எப்படி இல்லம் தேடி கல்வி எடுக்கிறோமோ அதே போல தான் இதுவும். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, பாரத எழுத்தறிவு திட்டத்தில் களப்பணினா என்ன, அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய மாணவர்களை கூட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க ஏடிஎம் சென்டர் இல்லை பேங்க்குக்கு போய் எப்படி பணம் எடுக்கிறது, எப்படி சலான் ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நடைமுறை சிக்கல்களை பூரா நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவங்கள ஏமாத்துறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. அதுலேருந்தெல்லாம் எப்படி அவங்க தப்பிக்கிறது, தவிர்க்கிறது, யாராவது இப்போ ஓடிபி கேட்டாங்கன்னா அதை எப்படி சொல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ இதுக்கான ட்ரைனிங்கை வந்து இந்த தன்னார்வலருக்கு கொடுப்பாங்க. இதுக்காகவே மொபைல் ஆப் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக யார் வந்து தன்னார்வலராக செயல்படுறா, மாணவர்கள் யார், அவங்களுக்கு என்னென்ன பாடத்திட்டங்கள்லாம் சொல்லித்தரீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் என்ட்ரி பண்ணுவாங்க ஹெச்எம்ஸு. இந்த வருஷத்துக்கான தன்னார்வலர்கள் மார்ச் 2024 வரைக்கும் நீங்கள் செயல்பட போகிறீங்க தன்னார்வலராக. அந்த வருஷம் முடிவில் உங்களுக்கு மதிப்பீட்டு தேர்வு வந்து ஒன்று நடத்துவாங்க மாணவர்களுக்காக. நீங்கள் எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, மாணவர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த எக்ஸாம் முடித்தவுடனே இதில் ஸ்டூடெண்ட்டாக வந்தவங்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, தன்னார்வலராக செயல்பட்டவங்களுக்கும் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் யார் வந்து சிறந்த தன்னார்வலராக இந்த மையங்களை செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பரிசும் கொடுப்பாங்க. இந்த திட்டத்தில் தேர்வாகி இருக்கிற ஒவ்வொரு தன்னார்வலருக்கும் 20 மாணவர்களை அனுப்புவாங்க. அவங்களுக்கு தான் நீங்கள் அடிப்படை கல்வியை வந்து சொல்லித்தர போகிறீங்க. இந்த ஸ்கீமில் சேலரி எதுவும் கிடையாது. நீங்கள் தன்னார்வலாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதில் சேர்ந்து உங்களோட திறமையை வெளிப்படுத்தலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த பாரத எழுத்தறிவு திட்டத்தில் 2022-23 வருஷத்தில் தன்னார்வலாக செயல்பட்டுருக்காங்க. அதில் சில பேர் சிறந்த தன்னார்வலர் அப்படிங்கிற அவார்டையும் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்களும் இதே போல் சிறந்த தன்னார்வலராக பாரத எழுத்தறிவு திட்டத்தில் தேர்வாகிறதுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.